அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஊதீக்ஷிதா. நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன். ஊர் அறந்தாங்கி. ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் ஆன்லைன் போட்டிகள். பேச்சு போட்டி. தலைப்பு சேவிங் எக்ஸ்பீரியன்ஸ். சிறுக சேமித்தால் பெருக வாழலாம். சிறுக சேமித்தால் பெருக வாழலாம். நம் அனைவருக்குமே எதிர்கால தேவைக்காக சேமிக்க வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் இருக்கும். ஆனால் தற்போதைய சூழலில் சேமிப்புக்கு ஏதுவாக இருப்பதில்லை. அதுவும் கரோனா காலத்தில் வீட்டில் முடங்கிய நிலையில் சேமிப்பை பற்றி நினைவு இல்லை. ஆனால் முந்தைய சேமிப்பு தான் நம்மை இந்த லாக்டவுனில் காப்பாற்றியது என்பதை யாராலும் மறக்க முடியாத ஒன்று. வரவுகளை தாண்டிய செலவுகள் அதிகமாக இருப்பதால் சேமிக்க மிகவும் சிரமப்படுகிறோம். திருமணம், கல்வி போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நம்மில் பலர் சேமிப்பது உண்டு. விபத்து மற்றும் திடீர் மரணம் போன்ற செலவுகளுக்கு கடனையே சிலர் நம்பி வாழ்கின்றனர். எனவே மாதம் சிறு தொகையை சேமித்து வைத்தால் எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய பயனாக இருக்கும். சேமிப்பு வழிகள். பள்ளி குழந்தைகளுக்கு சஞ்சாயிகா என்ற சிறு சேமிப்பு திட்டம் உள்ளது. தபால் நிலையங்கள், வங்கிகள், எல்ஐசி போன்றவற்றில் கூட நாம் சேமிக்கலாம். நகை, வீட்டுமனை போன்ற சேமிப்பு உள்ளது. வங்கிகளில் சேமிப்பதுதான் மிகச்சிறந்த சேமிப்பாகும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர். வாழ்க்கை என்னும் வண்டி இனிதே செல்ல பொருள் என்னும் சக்கரம் வேண்டும். சிக்கனம் என்பது வீட்டை காக்கும். சேமிப்பு என்பது நாட்டையே காக்கும். சேமிக்க வேண்டும் என்பதற்காக உணவு உண்ணாமல் நல்ல உடையை உடுத்தாமல் இருப்பது என்பது பொருள் அல்ல. நமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் பணத்தை சேமித்து வைக்கக்கூடாது. எப்போதும் செலவு போக மீதியை சேமிக்காமல் சேமிப்பு போக மீதியை செலவு செய்யலாம். சோறு இன்றைய சேமிப்பு, அரிசி நாளைய தேவை, விளைநெல் எதிர்கால தேவை. சேமிக்கும் பழக்கத்தை நம் முதலிலிருந்து குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும். உறவினர்கள் தரும் அன்பளிப்புகளை சேமிக்க பழகினால் அவர்களுக்கு சேமிப்பின் நன்மை புரியும். என் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேமிப்பு தான் உலகின் முதல் சேமிப்பு வங்கியாகும். எனவே சேமித்து சிறப்பாக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.